மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிஐடியு சார்பில் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத்தலைவர் ஜெயசுதாஸ் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து தமிழக ஊராட்சிகளில் பணி செய்து வரும் OHD ஆபரேட்டர், தூய்மை காவலர்கள் மற்றும் பணியாளர்கள் DPC பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் OHD ஆபரேட்டர்களுக்கு இன்சூரன்ஸ் பிடித்தம் செய்வதை உறுதிப்படுத்தி சுய உதவிக்குழுக்கள் மூலம் ஊதியம் வழங்குவதை தவிர்த்து வங்கிக் கணக்கில் நேரடியாக ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மக்களே பாதுகாத்து மக்களை வஞ்சிப்பது நியாயம்தானா? நியாயம்தானா?